நற்பவி யோகிராம் சுரத்குமார் மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம் நற்பவி யோகிராம் சுரத்குமார் நம்ம நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம் அதில் குறிப்பாக வந்து கருட வழிபாடு கருட கருடன் அப்படின்னா நம்ம வந்து பெருமாளோட அம்சமாக சொல்கிறோம் நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிற இடத்துங்களை பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் வருவாரோ தெரியாது அப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வேத கோஷங்கள் இருப்ப அந்த இடத்துல வந்து வராரு அப்படின்னா அப்போ நம்மளும் நம்ம இடத்துல வந்து நம்ம பாசிட்டிவாக நம்மளை மாற்றிக்கும் போது நம்மளுக்கும் கருடால்வாரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீவில் ஆண்டாள் பெருமாள் கூடு கூடவே வந்து கருடால்வார நிறுத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு தெய்வத்துக்கு ஈக்குவலாக உள்ள கருடால்வார் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர் இவரை நம்ம வந்து நமக்கு வந்து ஏதாவது நமக்கு ஒரு தீராத பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா பனிரெண்டு வாரங்கள் கருடாழ்வாருக்கு தொடர்ந்து வந்து மறிகொழுந்தும் மல்லிகைப்பூவும் சேர்த்தி கட்டி மாலையாக போட்டு பனிரெண்டு அகல் தீபங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏற்றிட்டு வாங்க குறிப்பாக புதன்கிழமையில் கருடாழ்வாருக்கு இது போல் மறிகொழுந்து அல்லது மறிகொழுந்தும் மல்லிகைப்பூவும் மல்லியும் வச்சு கட்டி நீங்களே வாங்கிட்டு வந்து கையில் கட்டி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோது கட்டி பெருமாளுக்கு சாத்தி பனிரெண்டு நெய் தீபங்கள் சுத்தமான பசுநெயில் வெள்ளை திரி போட்டு தீபம் ஏற்றி பெருமாள் அதாவது கருடால்வார வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களோட சங்கல்பம் நிச்சயமாக நிறைவரும் நம்பிக்கையோடு இதை ஓ பெருமாள் கோவிலில் கருடால்வார் இருப்பார் முன்னாடியே இருப்பார் பெருமாளுக்கு முன்னாடி இப்போ பெருமாளுக்கு இருப்போல் நீங்கள் கருடால்வாருக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடால்வாருக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதும் ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிட்டு ஆண்டாள் பெருமாளோட இருக்கக்கூடிய அங்கே உள்ள கருடால்வார வழிபாடு பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி